ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை சாப்பிடுவோம் எதை குடிப்போம் என உங்கள் வாழ்வை குறித்து கவலைப்பட வேண்டாம். அல்லது எதை உடுப்போம் என உங்கள் உடலை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் உயிர் உணவை விட முக்கியமானதல்லவா? உங்கள் உடல் உடையை விட முக்கியமானதல்லவா? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதோ அறுவடை செய்வதோ களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதோ இல்லை. அப்படி இருந்தும் உங்கள் பரலோக பிதா அவைகளுக்கும் உணவளிக்கிறார். நீங்கள் அவற்றை விட அதிக மதிப்பு வாய்ந்தவர்கள் அல்லவா? கவலைப்படுவதனால் உங்களில் யார் தன் வாழ்நாளில் ஒரு வினாடியையாவது நீடிக்க முடியும்? உடையை குறித்தும் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்கள் எப்படி வளர்கின்றன என்று பாருங்கள். அவை கஷ்டப்பட்டு வேலை செய்வதும் இல்லை, நூல் நூற்பதும் இல்லை. ஆயினும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா செல்வச் சிறப்பும் உடையவனாயிருந்த சாலமோன் அரசனும் கூட அவற்றில் ஒன்றை போல் உடை உடுத்தியதில்லை. இன்று காட்டுப்புல் இருக்கிறது, நாளைக்கோ நெருப்பில் அது எரியப்படுகிறது. அதற்கே இறைவன் இவ்வாறு உடுத்துவாரானால், விசுவாச குறைவுள்ளவர்களே, உங்கள் பிதா உங்களுக்கு அதிலும் மேலாக உடுத்துவது நிச்சயம் அல்லவா? எனவே எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் இறைவனை அறியாதவர்களே இவற்றின் பின்னால் ஓடுகிறார்கள். உங்கள் பரலோக பிதாவோ இவை உங்களுக்கு தேவை என அறிந்திருக்கிறார். எனவே முதலாவதாக அவருடைய அரசையும் அவரது நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளும் அவற்றுடன் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நாளைய தினம் நாளைக்கான தேவையை பார்த்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளுக்கும் அன்றன்று உள்ள தொல்லையே போதும்.